கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜமாணிக்கம் சித்தமருத்துவர். இப்போது நோய்க்கான மருந்துகள் நமக்கு நாமேங்கிற முறையில் எளிய முறையில் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ஒவ்வொரு நோய்க்கு வருவதற்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும். அது வெளியிலேருந்து வர்றதில்லை, நமக்கு நாமே தேடிக்கிறது தான். ஒத்துக்காத உணவுகள், காரத்தன்மையான உணவுகள் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாவே உங்களுக்கு பொதுவாக நோய் எதிர்ப்பு ஆற்றல்னா நோய் வரும்னு சொல்லியிருக்கோம். எல்லா உறுப்புலேயும் எல்லா உறுப்பும் ஒரு ஒரு விதத்தில் பாதிப்பு வரும். ஆனால் நம்ம அதிகமாக வந்து நம்ம சொல்லக்கூடியது வந்து ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம். சித்த மருத்துவம் சரி, பொதுவாக வந்து உடல் இயக்கத்துக்கு முக்கியமான ஒரு ராஜ உறுப்புகள்ங்கிறது இதயம், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், முளை, இதெல்லாம் வந்து நம்ம மருத்துவமில் ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம். இது ரொம்ப அவசியமானது, அத்தியாவசியமான உறுப்புகள். இப்போ எதுக்கு சொல்ல வரணும்னா, இப்போ கையில் விரலில் ஒரு சின்ன பொண்ணு அடிபட்டது, விரல் எடுத்துட்டோம்னா நம்ம இயக்கம் நம்ம எப்பவும் போல் இருக்கலாம். ஆனால் இந்த உறுப்புகள் பாதிப்பு இருந்ததுன்னா இதை தொட்டு ஒரு ஒரு நோய் வரும், நம்முடைய வாழ்நாளே குறைஞ்சிடும். என் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும், அதுங்க பழுது இல்லாமல் இருக்கணும், அதனுடைய தன்மை இயல்புக்கு மாறாமல் அதுங்களுக்கு அதிக அழுத்தம் கொடுக்காமல் ஒரு உணவுகளை நம்ம பார்த்துக்கணும். இந்த ராஜ உறுப்புகளில் வந்து அதிகமாக நம்ம முக்கியமாக இப்போ பார்க்கணும் என்ன பார்க்கலாம்னா, கல்லீரல், மண்ணீரல், அதனுடைய செயல்பாடை நமக்கு அது கவனத்தில் கொள்வதே இல்லை. நாம் பட்டுக்கிறப்போ நம்ம அளவுக்கு அதிகமான உஷ்ணமான உணவுகள் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்போம், மசாலா பொருள்லாம் சாப்பிட்டுட்டே இருப்போம். பிரச்சனைன்னு வரும்போது தான் கவனம் வரும். நமக்கு ஒரு அப்படி ஒரு உறுப்பு இருக்குது, அதில் பாதிப்பு தெரியுதுன்னும்போது தான் டாக்டர் சொல்லும்போது தான் உங்களுக்கு ஞாபகத்தே வரும், நம்ம இது தவிர்த்துருக்கலாம், இதை சாப்பிடாமல் விட்டுருக்கலாம், இதை சாப்பிட்ருக்கலான்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் அது வருவதற்கு முன்னாடி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஒரு மூலிகைகளை நம்ம எடுத்துகிட்டு வந்தாவே நமக்கும் உறுப்புகள் பலம் பெறும். பொதுவாக நம்ம சொன்ன கற்பங்கள் எடுத்துக்கணும் வந்தாலே உங்களுக்கு ஒவ்வொரு கற்பம் எடுத்தால் வந்து எல்லா உறுப்புமே பலம் பெறும். ஆனால் இப்போ பாதிப்பு வந்ததுக்கப்புறமா, இப்போ கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு மருந்து என்ன, இந்த பாதிப்பு இருந்தாலே உங்களுக்கு வயிறு உப்பசம் இருக்கும், வயிறு வலி இருக்கும், இந்த ஃபேட்டி லிவர்ன்னு அந்த லிவர் மாறுபட்ட தன்மையில் இருக்கும். இதனால வந்து உங்களுக்கு பித்தத்தின் அளவு கூடும், குறையும், ஒவ்வொரு உபாதைகளாக வந்துக்கிட்டே இருக்கும். இது பாதிக்கும்போது சிறுநீரமும் அதனுடைய பாதிப்பும் தொடர்ந்து வரும். ஆனால் இப்போ நம்ம கல்லீரல் மண்ணில் சரி பண்ணாவே போகிறோம். இது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருக்கும்போதே நமக்கு ஒரு மருந்து எடுத்துக்கலாம், பாதிப்பு வந்தவங்களும் எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து நமக்கு இயல்பாக நம்ம தரிசு நிலங்களில் வயலில் இருக்கிற நம்ம அந்த கீழாநல்லி, அம்மான் பச்சரிசி, கரிசாலை, இதுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஈரல் சம்மந்தப்பட்டதுக்கு கல்லீரலுக்கு ரொம்ப பலம் கொடுக்கும். நம்ம சாறு எடுத்துக்கிட்டு சாப்பிடலாம். கீழாநல்லி ஒரு பிடியும் அம்மான் பச்சரிசி ஒரு பிடி எடுத்து சாதாரணமாக பல் தேய்க்கும் போதே நீ முன்னாடி ஒரு ஒரு பிடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும், தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். கரிசாலை சாரும் கீழாநல்லியும் சாப்பிடலாம். சாறு வந்து நம்ம பிழிஞ்சு இப்படி சாறாக இடித்து சாறு எடுத்து குடிச்சிடலாம். அப்படியும் நீங்கள் பல்லுக்கும் உறுதி மென்று சாப்பிடலாம். அடுத்து வந்து இந்த கரிசாலை கற்பம் கடையில் கிடைக்கும், அதை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த கல்லீரல் மண்ணீரலுக்கு மருதம்பட்டை சூரணம் எடுத்துக்கலாம். மருதம்பட்டை சூரணமும் தேனும் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ரோஜா குல்கந்துன்னு சொல்லுவோம், ரோஜா இதழில் நாமேரடி தேன், நல்ல சுத்தமான தேனில் ரோஜா இதழ்கள் போட்டு தேன் ஊரல் ரோஜா இதழ்களில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னாலும் ஈரல் பலம் பெறும். அதிகமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது எதுன்னா கரிசாலை தான். அந்த மஞ்சள் கரிசாலையாகட்டும், வெள்ளை கரிசாலையாகட்டும்,
ஈரல் வீக்கத்துக்கும் எல்லா ஈரல் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்க்குமே வாரத்துக்கு ரெண்டு முறை கரிசாலி சாறு எப்படி இருந்தாலும் நேரடியாகவே இருந்தாலும் நம்ம நல்லா இடிச்சுட்டு வெள்ளை துணியில் நம்ம சாறு பிழிஞ்சிக்கணும். கல்லூர் கல்வோ ம இரும்பு இல்லாமல் நீங்கள் கல் உரல்லையோ மர சுற்றிலையும் நம்ம ஓட இலையில் தான் தூள் பண்ணிக்கணும், நசுக்கிட்டணும். அதை நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் வச்சு பண்ணிங்கன்னா சாறு வரும். இது ஒரு 30 ml வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு நாள் கரிசாலை சாறு சாப்பிடுங்க, ஒரு ரெண்டு நாள் இடைவெளி விட்டு ஒரு நாள் கீழாநெல்லி சாறு அதே மாதிரி சாப்பிடுங்க, அம்மான் பச்சரி சாப்பிடுங்க. இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாலே இந்த லிவர் வீக்கம், வயிறு உப்பசம் இருக்கிறது, இது பாதிப்புள்ளவங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த இலைகளை மாறி மாறி எடுத்துகிட்டு வரலாம். இயல்பாக இருக்கிறவங்களுக்கும் இந்த நம்ம உஷ்ணம் வராமல் இருக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கரிசாலை சாறு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. இந்த கற்பம் உப்பு மாதிரி எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன், திரிபலா கற்பம் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம கரைஞ்சில் இந்த பித்த பையில் இருக்கிற கல் சேர்ந்துருந்தால் கூட உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். பொதுவாக வந்து ஈரல் நம்ம வந்து பாதுகாத்துக்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அது ரொம்ப எளிதான மொழிகள் தான். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட நம்ம கீரை வைக்கிறவங்கள்ட்ட இந்த கரிசாலை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, கீழாநல்லியும் கொடுப்பாங்க, அம்மான் பச்சரிசின்னு கேளுங்க. இது மூணு இலையிலையுமே இடைவெளி விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு கூட நீங்கள் அந்த சாறு மட்டும் நேரடியாக நம்ம அதை இந்த கீரைகளை வந்து நம்ம அடுப்பில் வேக வைக்காமல் இல்லை இது பண்ணாக்கையே பொடியாக கூட காய வைக்காமல் அந்த ஈரத்தன்மையோடு நம்ம சாறு எடுத்து சாப்பிட்டோம்னா 100% பலன் கொடுத்துரும். நம்ம அந்த ஈரல் பாதித்தாலே இந்த ஜாண்டிஸ் இந்த காமாலைங்கிறதுக்கு எல்லா வித காமாலைக்கும் அந்த ஈரல் தான், அது பாதிப்புனால் வர்றது தான். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. உடல் உஷ்ணமானால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். உஷ்ணத்தையும் குறைக்கும், ரத்தம் வேர்வையை சுத்தமாகும், ஈரல் நல்ல பலம் பெறும். நீங்கள் இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. நாளை வேறு மரத்துக்குறிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.